ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம்ல இருக்க வண்ணார் சமுதாய கடவுளான பன்னாரி அம்மனுடைய ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் ஆற்றங்கரையோரமா துணி துவச்சிட்டு இருக்கும் போது கடுமையான மழை பெய்யுது. அந்த சமயம் பார்த்து அந்த பெண்மணிக்கு பிரசவ வலி வருது. சுத்தி யாருமே இல்லாதனால கொண்டு வந்த சலவை துணிகளை நாலு பக்கமும் கட்டி அவருடைய மனைவிக்கு அவரே பிரசவம் பாக்குறாரு. அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது. அதுல ஒரு குழந்தைய எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்களால கையில தூக்கவே முடியல. கடுமையான மழையில எதுவுமே பண்ண முடியாம அந்த குழந்தைய அப்படியே ஊர்ல போய் பெரியவங்க கிட்ட சொல்லி ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைய தூக்க முயற்சி செய்யறாங்க. ஊர்க்காரங்களும் வேற வழி இல்லாம கடப்பாறையில குத்தி தூக்க முயற்சி செய்யும் போது அந்த குழந்தையோட வலது மார்புல காயம் ஏற்பட்டுருது. அவங்களாலையும் தூக்க முடியாம அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில வந்து பாக்கும்போது அந்த குழந்தை அம்மனா எழுந்தருளி இருக்கிறத பாக்குறாங்க. அம்மனுக்காக திருவிழா நடத்தும் போது கொங்கு நாட்டு வழக்கப்படி எல்லாரும் பச்சைமாவு எடுத்துட்டு வடக்கு திசையில நடக்கும்போது அந்த குழந்தைய பெத்த அந்த அம்மா வறுமையினால பச்சைமாவு செய்ய முடியாம புளியங்கொட்டையை அரைச்சு அதுல மாவு செஞ்சு எடுத்து தெற்கு திசையை நோக்கி நடக்கிறாங்க. பெற்ற தாய் வறுமையினால புளிமாவு செஞ்சு எடுத்துட்டு போறத பார்த்து அது வரைக்கும் வடக்கு திசையில அமர்ந்திருந்த அந்த அம்மனே தன்னுடைய அம்மாவோட புளிமாவுக்காக தெற்கு திசைய பார்த்து அமர்ந்தாங்க. அதனால தான் இந்த பன்னாரி அம்மன் கோயில் தெற்கு திசைய பார்த்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கடப்பாறையினால அம்மனுடைய வலது மார்புல ஏற்பட்ட காயத்தை இன்னைக்கும் அம்மனுக்கு பூஜை பண்ணும் போது உத்து கவனிக்கும் போது பார்க்க முடியும்.